டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30. நாமக்கல் வந்து பூலாம்பட்டி 80 கிலோமீட்டர்ஸ் வருது. திருச்செங்கோடு வழியாக பூலாம்பட்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்து நாங்கள் சேலம் ஹைவேஸ்லேருந்து வந்துடுவோம். இந்த ரைடு ஆர்கனைஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிசி கிளப். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அரௌண்ட் 7:10 குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. ரைடோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சேஃப்டி கியர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லிட்டு நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் திருச்செங்கோடில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நேராக திருச்செங்கோடு போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். திருச்செங்கோடில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நான் மோஸ்ட்டாக வெளியில் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதால வீட்டிலேருந்தே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ பூலம்பட்டிக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர்ஸ் வருது. பூலாம்பட்டிய குட்டி கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ரொம்ப அழகாகவும் கிரீனிஷாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சென்னை வ்ளாகர் அண்ட் சங்கவி எஸ்கே இவங்களோட யூடியூப் சேனல் பார்த்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த ரைடில் 20 பைக்ஸ் வந்துருந்துச்சு. ஒரு சில இடத்துல லைன் பிரேக் ஆச்சு, ரைடர்ஸ் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பூலாம்பட்டி பஸ் ஸ்டாப் என்டர் ஆயிட்டோம். வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் போட்டிங் கிளம்பிட்டோம். இந்த காவேரி ஆறோட ஒரு சைடு சேலம் மாவட்டத்தோட எல்லையாவும் இன்னொரு சைடு ஈரோடு மாவட்டத்தோட எல்லையாவும் இருக்கு. ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போறதுக்கு 10 ரூபீஸ் கலெக்ட் பண்றாங்க. இங்கே சைடில் சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் போனோம். பிளேஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
ஜாலியாக விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ கீழே போய் லஞ்ச் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஆஃப் ரோட் ஃபீல் கிடைச்சிது. அண்ட் ஏறும்போது விட ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ வேற லெவலில் இருந்துச்சு.